ஹாய் நேர்லே, நான் தான் சித்தன் பண்ணியில் பேசுகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர்லே நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். ஏன்னு கேட்டாக்க, பொழுதுபோக்கு அம்சமோ அப்படி இப்படி இல்லைங்க. என்னுடைய மன ஓட்டங்களையும் மனிதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது என்பதை பற்றி என்னுடைய மனக்குமுறைகளையும் உங்களுக்கு பகிர்ந்துக்க ஆசைப்படுகின்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த பூமி யாருக்கும் சொந்தமில்லை. ஏன்னு கேட்டால், இந்த நாம் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் நம்ம மனிதர்களும் இன்று விதையில் இருக்கின்றோம். அந்த பயிர் அறுவடை ஆனால் நாம் அறுவடை செய்கிறோம். அப்படி தான் இந்த மனிதன் என்ற பயிரை அந்த இறைவன் விதைக்கின்றார். இந்த பூமியில் நாம் சிறு குழந்தையாகின்றோம். மழலை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம், இப்படி எல்லா பருவம் அடைஞ்சி குழந்தை பெற்று கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வயதாகி பேரம் பெற்று எடுத்ததப்புறம் இந்த பயிர் மனிதன் என்ற இந்த பயிருக்கு வயதாகி விடுகிறது. அப்பொழுது நம்ம யார் அறுவடை செய்கிறார்கள்? நம்மை படைத்த இறைவன் அறுவடை செய்கின்றார். அப்போ நாமும் விவசாய பயிர் மாதிரி தான். அப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தாங்க. யாருமே பூமியில் அவதரிக்கும்போது பிறக்கும்பொழுது கெட்டவர்களாக பிறப்பது கிடையாது. இதுக்கு தான் புரட்சித் தலைவர் MGR ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பார். ஏன் அப்படி கேட்டாக்க, எந்த குழந்தையும் இந்த பூமியில் பிறக்கும்போது கெட்டவங்களாக பிறக்கிறது கிடையாதுங்க. எல்லாமே தெய்வ குணத்தோடு தான் பிறக்கும். அதான் தாய் தன்னை வளர்க்கிற விதமும், அவர்கள் பருவம் அடையும் போது அவர்கள் சேரக்கூடிய இடங்களும், அவருடைய சிந்தனைகளும் மாறுபடும் பொழுது வாழ்க்கையின் திசை மாறுகிறது. ஏ இப்படி மாற என்ன ஆகும், எப்படின்னு வாழ்ந்துடலாமே, அப்படி வாழ்க்கை இல்லை. இந்த பூமி படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும், யானை முதல் எறும்பு கடை யானை முதல் 84,000 ஜீவசந்துக்களுக்கும் சமமானது இந்த பூமி, அவர்களுக்கும் உரிமையானது. நாம் மட்டும் வாழ்வதற்கு இந்த பூமி நாமும் விலைப்படுத்தி வாங்கிவிடவில்லை. நாமும் விளைநிலை வாய் பயிரிடப்படும் மனிதராக பயிரிடப்படுகின்ற பயிர் போலத்தான் இறைவன் நம்மை பயிரை செய்கிறார். ஆமாங்க, அப்போ நாம் இந்த பூமியில் இருக்கு 500 வருஷம் வாழ்வோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதே. உன்னுடைய பிறப்பும் இறப்பும் அந்த மும்மூர்த்தி தேவர்களும் தெரியாதும்பாங்க. அதான் சொல்லுவாங்க, மழை பெய்யறதும் குழந்தை பிறக்கிறதும் மகா தேவர்களுக்கும் தெரியாது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மனித பிறவி, இந்த உடலில் இருக்கும் உயிர் இன்றைக்கு போகுமா, நாளைக்கு போகுமா, நாளை மறுநாள் போகுமா, இப்போ போகுமா, எப்போ போகும், எப்படி போகும், யாருக்கும் தெரியாது. இது தெரிஞ்சால் மனிதனுடைய வாழ்க்கை ஓடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை தான் ஓடி ஆடி சம்பாதிச்சாலும் நீ கொண்டு போக போகிறது எதுவும் கிடையாது. எப்படி பார்த்தாக்க, இப்போ நான் வந்து சம்பாதிச்சுன்னு வச்சிங்களேன், நிறைய சம்பாதிச்சு ஒரு வீடை பெருசாக வீடாக கட்டுறேன், அந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேன், ஆண்டு அனுபவிக்கிறேன், கடைசி காலத்தில் இறக்கும் தடவை என்ன வேணால் செத்து போயிருந்து வச்சிங்களேன், அப்போ அந்த வீட்டை உள்ளே போடும்போது என்ன சொல்லுவாங்களா, பணத்தை வெளியே போடுப்பாம்பாங்க, வெளியே போடுங்க அப்படிம்பாங்க. ஏன், அவர் சம்பாதிச்சு கட்டினார, உள்ளே போட சொல்ல போகிறாங்க, இல்லை பத்து நாள் உள்ளே வச்சிருக்க சொல்ல போகிறாங்க. இந்த பாடியை இல்லை, இந்த பிரேதம் செத்த பிணம், இதை செத்த பிணம் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு தாய் தந்து வச்ச பெயர் எனக்கு இன்றைக்கி பழனிவேல். இந்த பெயர் தாய் தந்த வைத்த பெயரும் இந்த உடலை விட்டு உயிர் போன பின்பு பிணமென்று ஆகுது. உன்னுடைய பேர் மறைக்கப்படுகிறது, எந்த லிஸ்ட்லையும் கிடையாது, எந்த ரெக்கார்டிலையும் கிடையாது, அழைக்கப்படுகிறது. அது மாதிரிங்க நம்முடைய ஆன்மா இருக்குல்ல, அவ்வளோ மெமரி பவர் உள்ள ஆன்மா. இப்போ நீங்கள் என் பழனிவேல் என் பேர் வச்சிங்களேன், 100,000 பேர் இருக்காங்க மைக்கில் கூடியிருக்காங்க. ஆனால் நம்மளை மாரி 10 பழனிவேல் இருந்தாலும் அந்த மைக்கில் எங்கே இருந்தாலும் பழனிவேல் வரவும், எங்கே இருந்தாலும் பழனிவேல் வரவும் மைக்கில் அப்படின்னு சொல்லுங்க. நம்மை அறியாமலே நம்முடைய சிந்தனை மாறும். யார் கூப்பிட்றாங்க, யாரும் திரும்பி பார்ப்போம் அப்படி. ஏன், எங்கே பதிவாக இருக்குது, ரெக்கார்ட் இருக்கா, கையில் எழுதியிருக்காங்களா பழனிவேல்னு, முகத்தில் எழுதியிருக்காங்களா, எங்கேயுமே இல்லையே, எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. சின்ன வயசு தன்னுடைய தாய் தந்தையர் வளர்த்ததையும் அவர் சொல்லிக் கொடுத்ததையும் இந்த மனதை உள்வாங்கி இந்த ஆன்மா பதிவு செய்து கொண்டது. இந்த ஜடத்தின் பெயர் பழனிவேல் அப்படின்னு பதிவு ஆயிடுச்சு. அதனால் எங்கே யார் கூப்பிட்டாலும் பழனிவேல் டக்குன்னு நம்ம முகம் திரும்பிப்போம், யார் நம்ம யார் கூப்பிட்றா அப்படின்னு பார்க்குறோம். இது இந்த பெயரும் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா இந்த காற்று நாம் சுவாசிக்கிறோம்லவா, இது வெளியே போயிடுச்சுன்னா அந்த பெயரும் பெணம்னு தான் ஆகுது. அப்போ யாரும் இந்த பூமியில் நிலையாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் 50 இல்லை 100 ஓடி ஓடி உழைத்தாலும் கொண்டு போவது ஒன்றுமில்லை. நாம் பிறக்கும்போது எதை கொண்டு வந்தோம், இறக்கும்போது எதை கொண்டு போக போகின்றோம், கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளை குட்டி எத்தனையும் இருக்குது, அத்தனையும் நமக்கு சொந்தமில்லை.
இந்த உடல், இந்த உடலும் நமக்கு சொந்தமில்லை, உற்றார் உறவினரும் சொந்தமில்லை. நாம் பிறக்கும்போது எதை கொண்டு வந்தோம், இறக்கும்போது எதை கொண்டு போகப் போகின்றோம், எதுவும் இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் எத்தனை இன்பங்கள் துன்பங்களை அனுபவிக்கின்றோம். ஏன் நம்ம வாழ்கிற காலத்தில் நல்ல மனிதர் சம்பாதிப்போம், நல்ல உள்ளங்களை சம்பாதிப்போம், எந்த உயிரையும் துன்புறுத்த வேணாம், அன்போடு பழகுவோம், பண்போடு பழகுவோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏன் அப்படின்னு கேட்டாங்க, என்னடா பெரிய ஞானி மாரி பார்த்து, ஞானி இல்லைங்க, அந்த ஞானிகளால் என் சித்தர் பெருமக்களால் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சித்தன் பழனிவேல் பேசுவது என்னுடைய மனக்குமுறல். இந்த சித்தன் பழனிவேல் பிற்காலங்களில் இந்த வீடியோவை, நான் போட்ட வீடியோவை நானே பார்ப்பேனா எனக்கு தெரியாது. நான் கடைசி காலங்களில் இறைவன் என்னை ஆட்கொள்வார், அப்பொழுது இந்த சித்தன் பழனிவேல் பித்தனாக அலைவான், பேயனாக அலைவான். அந்த சிவன், அந்த சிவபெருமான் என்னை வளர்த்து கொண்டிருக்கும் நான் தந்தை, என்னை வளர்த்த என் தந்தை, என்னை படைத்த என் தந்தை, எனக்கு அறிவு கொடுத்து அறிவெனும் பால் ஊட்டி என்னை வளர்த்த என் அன்னை பார்வதி தாய், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் சித்தர் குரு சித்தர் குருமார்கள் அனைவரும், இந்த ஜடத்திற்கு என்ன வேண்டும், இந்த பணிகளுக்கு என்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜடம் என்றைக்கு எப்படி போகும் தெரியாது. இந்த வாழக்கூடிய காலங்களில் நல்ல மனிதர்களையும் நல்ல உள்ளங்களையும் அனைத்து விருத்தும் அன்பை பாராட்டுவோம், அன்போடு வாழ்வோம், இறைவன் கொடுத்த வாழ்க்கையை சிறப்போடு வாழ்வோம் என்று கூறி உங்களிடம் விரைபெறுவது உங்கள் சித்தன் பழனிவேல். வாங்க நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் விரைபெறுவது உங்கள் சித்தன் பழனிவேல்.